அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்முடைய சேனலில் அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், வெட்டினரி, ஃபிஷரிஸ் சம்மந்தமான அனைத்து வீடுகளும் தொடர்ந்து போட்டிருக்கோம். குறிப்பாக அந்த யூஜி அட்மிஷன்ஸ் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸில் எல்லாத்துலேயும் போயிட்டுருக்கு. இதுக்காக அப்ளிகேஷன்ஸ்லேருந்து இப்போ அட்மிஷன் வரைக்கும் நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கேன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டு, ஆன்லைன் கவுன்சிலிங் இதெல்லாம் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் எப்போ வரப்போகுது, எப்படி இங்கே ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணலாம், அந்த மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டுருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐகார் எக்ஸாமினேஷன், ஓகேங்களா? என்ன சார் இந்த ஐகார்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், ஓகேங்களா? இது தான் ஒரு பாடி. இந்த பாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கும் ஹெட்டு, ஓகேங்களா? இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் கூட எல்லா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கும் சேர்ந்து ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் அக்ரிகல்ச்சர். யாரோட சேர்ந்து பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி. இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்தியாவில் கூட எல்லா எக்ஸாம்ஸுக்கும் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணி நடத்துகிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஆல் இண்டியா அக்ரிகல்ச்சர் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடந்து முடிஞ்சு அதுக்கான ஸ்கோர் கார்டு வந்து ஒரு 2 weeks பிஃபோரே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் 2 days பிஃபோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இதுதான் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்குங்க. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி நம்மளுடைய சேனல்ஸ் பார்த்துட்டு சார் எங்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட்டு வச்சுட்டு எப்படி சார் எங்களுக்கு இந்த ரேங்க் கிடைக்குமா கொஞ்சம் சொல்லுங்கள் சார், ஏன்னா தமிழ்நாட்டிலாம் எங்களுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ்லாம் தெரியும், பட் இந்தியா லெவலான போது எங்களுக்கு நிறைய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலாம் தெரியாது சார், இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக ஒரு வீடியோ சொல்லுங்கள் சார்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 years பிஃபோர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவான மாணவர்கள் வந்து எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் பட் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்ல ஒரு மாணவர்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு பெற்று நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து இந்த ஆல் இண்டியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அக்ரிகல்ச்சர்ஸில் வந்து எழுதிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இப்போ வந்து இந்த ஐசர் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி நிறைய மாணவர்கள் லாஸ்ட் இயரும் சரி போயிட்டு வெளி மாநிலங்களும் சரி நம்முடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் சிட்டிலையும் படிச்சுட்டு இருக்காங்க, ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறேன். இது வரைக்கும் நம்முடைய சேனல்ஸ் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர்ஸில் நம்முடைய அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் அனைத்து வீடியோக்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் ரேங்க்கு, ஓகேங்களா? உங்கள் ரேங்க் தகுந்த மாதிரி எப்படி நீங்கள் காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அதெல்லாம் சொல்கிறேன், வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்குது இல்லைங்களா, அதுக்கான ஷெட்யூல் வந்து நல்லா தெளிவாக வந்து கொடுத்துட்டாங்க, ஓகேங்களா? எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுதுன்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட் ரவுண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன பண்ணுவோம், ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஓகேங்களா? வெனஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்படியே சாய்ஸ் பில்லிங் பண்ணிட்டுருக்காங்க நிறைய மாணவர்கள் சரி, அவங்க பேரண்ட்ஸும் என்கிட்ட தொடர்ந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க, நான் அவங்களுக்கு பர்சனலாகவே சாய்ஸ் பில்லிங் வந்து சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 400 rupees, ஓகேங்களா? அதை நீங்கள் பே பண்ணிக்கணும். சாய்ஸ் ஃபில் பண்ணுறது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மிங் டியூஸ்டே 23. அப்போ ஃபஸ்ட் கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்ட் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26 ஸ்டார்ட் ஆகி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4/12/2021 முடியுது. செகண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8/12 ஸ்டார்ட் ஆகி 17/12 வந்து முடியுது. தேர்டு பார்த்தீங்கன்னா 22/12/2021 ஸ்டார்ட் ஆகி, ஓகேங்களா, 31/12/2021 முடியுது. கடைசி ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 1/1/2022 ஸ்டார்ட் ஆகி 15/1/2021 முடியுது, ஓகேங்களா? இது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்கள் பொறுமையாக நீங்கள் வெப்சைட்டில் எல்லாமே டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் லாஸ்ட் வீடியோ தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன் உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எல்லாம்னு சொல்லிட்டு இருந்தேன், ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் என்ன பார்க்கணும், காலேஜ் பார்க்கணும், யூனிவர்சிட்டிஸ் பார்க்கணும், ஓகேங்களா? யூனிவர்சிட்டிஸ் வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டி டாப் யூனிவர்சிட்டி எப்படி நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், ஓகே? இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரோச்சர்ஸ் இருக்குது அதுலேயும் இருக்கும். இப்போ நம்ம வாங்க என்னென்ன யூனிவர்சிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஐசிஆரில் இருக்கக்கூடிய எஸ்ஏயு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அது மாதிரி டீம் யூனிவர்சிட்டி இது எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய ஐசிஆர் வெப்சைட்டில் போனீங்க, கீழே போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நீங்கள் இதில் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கே எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வரும், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்டில் என்ன யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்.
இப்போ நான் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா நம்முடைய வியூவர்ஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கொடுங்க. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிஸும் இருக்குது எல்லா ஸ்டேட்லேயும். ஓகேங்களா? இதில் நான் அப்போ வந்து பெஸ்ட் யூனிவர்சிட்டி என்னென்னு சொல்கிறேன், ஒரு டாப் 10 யூனிவர்சிட்டிஸ் அதை நீங்கள் ஃபஸ்ட் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி வந்து பக்கமாக இருக்கும், நம்முடைய குழந்தைகள் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் சேர்க்கலாம், அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 63 என்ன இருக்குதுங்க, எஸ்ஏயு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்னது, உங்களுடைய இந்த ஐசர் ரேங்க் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அப்போ இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பிஎஸ் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கொடுங்க. ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நமக்கு அடுத்தபடியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்நாடகா இருக்குதுங்க. ஓகேங்களா? கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் பெங்களூர், இது நல்ல யூனிவர்சிட்டிங்க, நீங்கள் அந்த இது கொடுக்கலாம். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது தெலுங்கானாவில், என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஸர் ஜெய்சங்கர் தெலுங்கானா ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, இது கொடுங்க. இது உங்களுக்கு நல்ல யூனிவர்சிட்டிஸ். நான்காவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து பக்கமாக இருக்கிறது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளாங்க. ஓகேங்களா? கேரளா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? அது நான்காவது இடத்துல கொடுக்கலாம். ஐந்தாவது இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் தார்வாட், அது கொடுங்க. அது நல்லாயிருக்கும், நல்லா வந்து நிறைய மாணவர்கள் இதில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் நல்ல சயின்டிஸ்டாக இருக்காங்க. ஆறாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி, நீங்கள் பக்கம் போனால் படிக்கணும் ஐஏஎஸ் ஆகலாம் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சௌத்ரி சரண் சிங் ஹரியானா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதை கொடுங்க. அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்தபடி பஞ்சாப். ஓகேங்களா? பஞ்சாப் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி லூதியானா, இதுவும் வந்து ஒரு பழமையான யூனிவர்சிட்டி, நீங்கள் அதுக்கு அடுத்தபடியாக இருந்து இந்த யூனிவர்சிட்டி கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பஞ்சாப் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு உத்தராஞ்சல், உத்தராஞ்சலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உத்தராகண்டில் ஜிபி பந்த் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி. ஓகேங்களா? இது ஒரு நல்ல யூனிவர்சிட்டிஸ், இது கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உத்தரப்பிரதேசம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அதில் வந்து டெக்னாலஜி அது கொடுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த டாப் 10 காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற யூனிவர்சிட்டிஸ் எதுலாம் பக்கமாக இருக்கோ அந்த யூனிவர்சிட்டி நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா? இதை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் தெளிவான உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ரேங்க் வைஸ் போட்டு யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் எப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு சப்போஸ் இன்றைக்கி யாருன்னா சாய்ஸ் ஃபில்டர் பண்ணுறவங்க எங்கே தொடர்ந்து கேட்டிருந்தாங்க, ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பதிவிட்டுறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் உடைய சேனல்ஸ் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண பிறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஃபியூச்சர்ஸில் இந்த அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான அனைத்து வீடியோக்கும் தொடர்ந்து உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.